இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற அக்டோபர் மாதம் முதல் ரேஷன் கடைகள், வங்கிகள், பத்திரப்பதிவு மற்றும் சில விஷயங்களுக்கு புதிய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, வங்கி சேவைகளில் புதிய மாற்றம். தொலைபேசி, இணையம் மற்றும் செல்போன் ஆப் வழியாக அணுகினால் பொதுத்துறை வங்கிகளின் வீடு தேடி வரும் வங்கி சேவையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்துள்ளார். இவை அடுத்த மாதம் அமலுக்கு வருகிறது. பொதுத்துறை வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் பெயரளவு கட்டணத்தில் வீட்டில் இருந்தபடியே வங்கி சேவைகளை பெற முடியும். தற்போது இந்த சேவை நாட்டின் 100 நகரங்களில் இருந்து தொடங்கப்படுகிறது. ஏறக்குறைய 50% வங்கி சேவைகள் டிஜிட்டல் மூலம் மேற்கொள்ளப்படும் சூழலில் வங்கி சேவைகள் மேலும் எளிமைப்படுத்தும் நடவடிக்கையாக வீடு தேடி வரும் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களுக்கு இந்த திட்டம் பேருதவியாக இருக்கும் என்று அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அடுத்து பார்க்க போறது என்னன்னா, பத்திரப்பதிவில் புதிய மாற்றம். பணி சூழலில் ஏற்படும் கவனக்குறைவு காரணமாக கொரோனா பரவல் அதிகரிப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. ஆன்லைன் முறையில் பத்திரங்கள் பதிவு செய்யப்படுவதால் அதே நாளில் பத்திரங்களை திருப்பித் தர வேண்டும். தற்போதைய நிலவரப்படி 70% பத்திரங்கள் அதே நாளில் பொதுமக்களுக்கு திருப்பி அளிக்கப்படுகின்றன. பொதுமக்கள் மீண்டும் மீண்டும் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு வருவதை தவிர்க்க அனைத்து பத்திரங்களையும் அதே நாளில் திருப்பித் தர வேண்டும். மேலும் இணைய நோய் பாதிப்பு உள்ள 55 வயதுக்கு மேற்பட்ட நபர்களை பதிவு பணியில் ஈடுபடுத்தக்கூடாது. இவர்களை பத்திரப்பதிவுக்கு தொடர்பில்லாத வேறு பணிக்கு மாற்ற மாவட்ட பதிவாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்து பார்க்க போறதுனா, டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை நீடிப்பு. ஓட்டுநர் உரிமம், தகுதி சான்றிதழ், வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவை காலாவதி ஆகியுள்ளவர்கள் அவற்றை புதுப்பிக்க முடியாமல் திண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய அரசு இது குறித்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் இது குறித்து சற்று முன் வெளியிட்ட அறிக்கையில், ஓட்டுநர் உரிமம், தகுதி சான்றிதழ், வாகன பதிவு சான்றிதழ் உள்ளிட்டவற்றை வரும் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிடுவதாக அறிவித்துள்ளது. எனவே ஏற்கனவே காலாவதியாகி இருந்தாலும் அவை டிசம்பர் மாதம் வரை செல்லும். இதனால் வாகன ஓட்டுநருக்கு நிம்மதி அடைந்துள்ளனர். அடுத்து பார்க்க போறதுன்னா, பயோமெட்ரிக் முறை. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுக்க பயோமெட்ரிக் முறையை அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் பயோமெட்ரிக் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. குடும்ப அட்டையில் ஸ்மார்ட் கார்டு உள்ளவர்கள் மட்டுமே ரேஷன் கடைக்கு வந்து கைரேகை வைத்து பொருட்களை வாங்க முடியும். உண்மையான பயனாளர்களுக்கு இனி பொருட்கள் கிடைக்கும். ரேஷன் கடைக்கு பொருட்கள் வாங்க வராதவர்களுக்கு இனி ரேஷன் பொருட்கள் கிடைக்காது. இதனால் ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுக்க முடியும்.